இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய நேயர்கள் நிறைய நபர்களை பற்றியும் தகவல்கள் அனுப்பியும் அவங்கள பற்றி பேசவும் தொடர்ச்சியாக இருக்கீங்க எல்லாரை பற்றியும் நிச்சயமாக நாம் பேச தான் போகிறோம் அதில் சிலர் வந்து பரையர் சமூக மக்களை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நாம் எல்லா சமூக தலைவர்களை பற்றியும் மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றியும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு தான் ஒன்று பணக்கார ஜாதி இன்னொன்று ஏழை ஜாதி இதில் எந்த விதமான மாறுபாடும் யாரும் இல்லை அப்படின்னு நம்புறோம்னா எல்லா சாதியிலும் பணக்காரர்கள் இருக்காங்க எல்லா சாதியிலும் ஏழைகளும் இருக்காங்க ஏழைகள் பணக்காரர்களுக்கு நிகரா முன்னுக்கு வரணும் அது மட்டும்தான் நமக்கு பிடிக்கும் சரி இன்னைக்கு நாம பார்க்க போற நபர் யார் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு பரையர்குல மக்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட தலைவர்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே அம்பேத்கர் பெரியார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே பரையர் சமூக மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தலைவன் அப்படின்னு அவங்க முன்னிறுத்தப்பட வேண்டிய ஒரு நபரை மறந்துக்கிட்டே இருக்காங்க அந்த நபர் யார் அந்த ஆளுமை யார் அந்த தலைவர் யார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற நபர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ரெட்டமலை சீனிவாசன் அப்படிங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் யாரை கேட்டாலும் இந்த ரெட்டமலை அப்படிங்கிறது ஊர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஊர் பேரை அடமொழியாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது இல்லை இந்த ரெட்டமலை அப்படிங்கிற பேர் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இவரை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பறையர் சமூகத்தை சேர்ந்த முதல் பட்டதாரி இந்த ரெட்டமலை சீனிவாசன் தான் தன்னோட வாழ்க்கையில் முதல் பட்டதாரியாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் வழக்கறிஞராகவும் இருந்தார் அரசியலில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடவும் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளராகவும் இருந்தார் இவரோட பத்திரிகை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி சொல்ற மீடியாக்கள் மாதிரிலாம் இருக்கு இவர் பத்திரிகையில செய்திகளை வெளியிடுறதோடு மட்டும் இல்லாம அந்த செய்திகள் தொடர்பான விண்ணப்பங்களை தயாரித்து அரசுக்கு அனுப்பி அதை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான செஞ்ச ஒரு உண்மையான பணியும் தூண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பரையர் சமூக மக்களுக்காகவே தன்னோட வாழ்நாளை அர்ப்பணிச்ச இவர் அம்பேத்கருக்கு எதிராகவும் சில நிலைப்பாடுகளை எடுத்திருக்காரு அந்த நிலைப்பாடுகள் தான் இன்றைக்கு பரையர் சமூக மக்களுக்கு அவசிய தேவையாக இருக்கு அரசியல் காரணம்

கொடுத்தாரு ரெண்டாயிரமாவது வருஷம் அப்போதைய மத்திய அரசு தாத்தா ரெட்டமல சீனிவாசனுக்காக அஞ்சல் தலையவும் வெளியிட்டுச்சு அப்படிப்பட்ட ரெட்டமல சீனிவாசன் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதனால் வரைக்கும் நம்மளோட இன்ஃபோ செவன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோக்கள் உங்களை தேடி வரும் ஜூலை ஏழாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் அன்றைய செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கிற கோலியாலம் அப்படிங்கிற கிராமத்தில் ரெட்டமலை ஆதியம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த சீனிவாசன் இவரோட தந்தை ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாகவும் திருப்பதி வெங்கடாஜலபதிபியோட தீவிர பக்தராகவும் இருந்தார் அதனால் தன்னோட மகனுக்கு சீனிவாசன் அப்படிங்கிற பேரையும் வச்சார் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் தன்னோட மகனை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாரு அன்னைக்கு

கூட அதிகபட்சமா பரையர் சமூக மக்களுக்கு எதிரான மனநிலை இருந்ததால அங்கேயும் குடியிருக்க முடியாம அதன் பிறகு கோயம்புத்தூருக்கு இவங்க குடும்பத்தோட குடிபெயர்ந்துட்டாங்க தான் தன்னோட படிச்சு முடிச்சாரு சேர்ந்த பரையர் குடியோட முதல் பட்டதாரியாகவும் இருந்தார் பட்ட படிப்பை முடிச்ச பிறகு அங்கேயே சட்ட கல்லூரியில சேர்ந்து வழக்கறிஞராகவும் இருந்தார் அதன் பிறகு நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய கம்பெனியில் எழுத்தரா ஆண்டு காலம் பணிபுரிஞ்சாரு அதன் பிறகு பிறகு ரங்கநாயகி அப்படிங்கிறவங்கள திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு திருமணத்திற்கு பிறகு இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் நான்கு ஆண் குழந்தைகளும் பிறந்துச்சு அதனால் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சென்னையை நோக்கி தன்னோட குடும்பத்தோடு பயணப்பட்டார் அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பரையர் சமூக மக்கள் பொது வெளியில் காலனி அணிஞ்சிட்டு போகக்கூடாது பரையர் சமூக பெண்கள் மேலாடை அணியக்கூடாது இது மாதிரியெல்லாம் ஆதிக்க மனப்பான்மை அப்படிங்கிறது கூடுதலாகவே இருந்துச்சு இதற்கு எதிராலாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தவர் தான் தாத்தா ரெட்டம்பல சீனிவாசன் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசாங்கம் தமிழர்களாகிய நம்மளெல்லாம் பத்திரிகை நடத்த அனுமதிச்சதே இல்லை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு பத்திரிகை நடத்துறதுக்கான தடை நீக்கப்பட்டுச்சு அதன் பிறகு தமிழர்கள் பத்திரிகைகள் நடத்த தொடங்கினாங்க அப்போ திராவிட சூரியன் ஞானோதயம் போன்ற மிகப்பெரிய பத்திரிகைகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சுது அப்போ தாத்தா ரெட்டம்பல சீனிவாசன் ஒரு பத்திரிகையை தொடங்கினாரு அதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆச்சரியப்பட்டுருவீங்க அந்த பத்திரிகை இதழோட பெயர் பறையன் பறையன்கிற வார்த்தையை சொல்லி தானடா எங்களை இழிவுபடுத்துறீங்க பறையன் அப்படிங்கிறது இழிவு கிடையாது அது என்னோட அடையாளம் அந்த அடையாளத்தை இழிவு சொல்ல மாற்றினா நான் வேற பேரை வச்சுப்பேன் அப்படின்னு ஆதிக்க மனப்பான்மை கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்க பறையன்னு ஒருத்தன் சொன்னால் ஆமாம் நான் பறையன் தான் அப்படின்னு கௌரவமாக சொல்லுவேன் அது என்னோட அடையாளம் அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னோட பத்திரிக்கைக்கு பெயரே பறையன் அப்படிங்கிற பேரில் நடத்தினார் இந்த பறையன் பத்திரிகை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க கூடிய மக்களுக்கான பிரச்சனைகளை பேசிச்சு அதாவது பரையர் சமூக மக்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லாம எல்லா சமூக மக்களுக்கான பிரச்சனையும் பேச ஆரம்பிச்சது பிரச்சனைகளை பத்திரிகையில எழுதுறதோட நிறுத்திக்காம அந்த பிரச்சனைகளை ஆராய்ச்சி அதை சரி செய்ய அரசாங்கத்துக்கு விண்ணப்பம் அனுப்பி அந்த விண்ணப்பங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் தொடர்ந்து கண்காணிச்சு அதை நிறைவேற்றியும் காமிச்சாரு தாத்தா ரட்டமல சீனிவாசன் அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் பரையர் சமூக மக்கள் எல்லாமே பௌத்த மதத்துக்கு மாறணும் அப்படின்னு குரல் கொடுத்தாரு

சமூக மக்களுக்காக ஒரு தனி பள்ளியும் அமைக்கப்பட்டுச்சு இது எல்லாத்துக்கும் பின்புலமா இருந்தது தாத்தா இரட்டமல சீனிவாசன் தான் அப்படிப்பட்ட தாத்தா இரட்டமலை சீனிவாசனை இன்னைக்கு பரையர் சமூக மக்கள் மறந்துகிட்டே வராங்க அதற்கான காரணம் என்ன என்னவங்க அவங்களோட அரசியலுக்காக அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் தூக்கி பிடிக்கிறாங்க இவங்களை தூக்கி பிடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல ஆனா இவங்களுக்கும் மேலாக பரையர் சமூக மக்களுக்காக உழைத்தவர் அப்படின்னா அது தாத்தா ரெட்டமல சீனிவாசன்

தெரியுமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே பக்கம் பக்கமாக பேசுறாங்க அம்பேத்கர் பட்டியல் சமூக மக்களுக்காக பாடுபட்டவர் தான் ஆனா அவரை விட அதிகமாக பாடுபட்டவர் அக்மார்க் தமிழரான ஆதி தமிழரான தாத்தா இரட்டமலை சீனிவாசன் தான் பரையர் சமூக மக்கள் திராவிடர்கள் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கப்ப அவங்க திராவிடர்கள் இல்ல ஆதி தமிழர்களே அவங்க தான் அப்படின்னு சொன்னவரும் இந்த தாத்தா இரட்டமலை சீனிவாசன் தான் தன்னோட வாழ்நாள் முழுக்க பரையர் சமூக மக்களுக்காகவே பாடுபட்டு ஒவ்வொரு நொடியவும் பரையர் சமூக மக்கள் கல்வி விழிப்புணர்ச்சிக்காகவே உழைச்சவர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் இவரோட அருமை பெருமைகளை பாராட்டி இவரோட பணியை பாராட்டி அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் ராவ் பகதூர் திவான் பகதூர் ராவ் சாஹிப் அப்படிங்கிற மூன்று பட்டங்களையும் இவருக்கு கொடுத்தது திருவிகா அவர்கள் திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தையும் இவருக்கு கொடுத்தாரு ரெண்டாயிரமாவது ஆண்டு இவரோட அஞ்சல் தலையும் மத்திய அரசால வெளியிடப்பட்டுச்சு அப்படிப்பட்ட பெருமை மிக்க தாத்தா இரட்டமல்ல சீனிவாசனோட புகழ் தொடர்ச்சியாக மறைக்கப்படுது தன்னோட வாழ்நாள் முழுக்க சமூக மக்களுக்காகவே உழைச்ச அந்த தலைவர் செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாவது வருடத்துல இறந்தும் போயிட்டாரு தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரு சமூகத்துக்காக உழைச்சி அந்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்காகவே பாடுபட்ட ஒரு மனிதரை அந்த சமூகமே மறக்குது அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயமா இருக்கு ரட்டமலை சீனிவாசனோட புகழ தூக்கி பிடிக்கணும் இங்கே உள்ள ஆதி தமிழ் குடியான பறையர் குடி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்